ஈத் முபாரக். இனிய ரம்ளான் நல்வாழ்த்துக்கள். பொதுவாக பண்டிகை காலம் நிறைய குழந்தைகளுக்கும் சரி, வீட்டுள்ள பெரியவங்களுக்கும் சரி, இந்த இளவட்ட பசங்களுக்குமே சரி, அந்த பண்டிகை காலம் வந்துட்டாலே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த ரம்ளான் பண்டிகை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டது. என்ன அப்படின்னா, ஒரு மாத காலம், 30 நாட்கள் வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னாதாகவே நோன்பு இருந்து சாப்பிட்டுட்டு விரதம் வச்சுட்டு, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு நோன்பு திறந்து, இப்படி தொடர்ந்து 30 நாட்கள் நோன்பு விரதம் இருந்து 30 நாள் அந்த பிறை தெரிஞ்சதுன்னா, அந்த கொண்டாடுவதற்காக அந்த இரவு இருக்குது பாருங்கள், அப்பா அதுதான் பெருநாள், அதுதான் பண்டிகை கொண்டாட்டம். குழந்தைகள், பெரியவங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரில் உள்ள பஜாரில் சந்தோஷமாக நடந்து வரக்கூடிய அந்த நிமிடங்கள், அந்த துளிகள் இருக்குது பாருங்கள். ஊரில் உள்ள எல்லாரையும் அங்கே பார்த்துடலாம், சொந்த பந்தங்கள், நட்புகள் எல்லோரும் அங்கங்கே நின்று நின்று பார்த்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி டீயோ பாலோ குடிச்சிட்டு தேவையான பொருட்களை வாங்கிட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஜேன்னு ஒரு மனசு வந்து ஒரு டக்குன்னு ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். பழைய நினைவுகள் பலதை கிளப்பி விடும். அது வரைக்கும் சிரிக்காத கூட சிரிச்சுட்டு போவாங்க, வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க, எல்லார் மனசுலேயும் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு, ஒரு பூரிப்பு இருக்கும். அதை பார்க்கறதுக்கு கண் 1000 வேணும்னு சொல்லலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இது எங்கேன்னு கேட்கீங்களா, இந்த வீடியோ இது எங்கள் ஊர், எங்கள் மேலப்பாளையம் பஜார் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நோன்பு, இந்த ரம்ளான் பண்டிகையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 30 நாள் சொன்ன மாதிரி அவங்க நோன்பு இருக்கிறது வந்து இறை நம்பிக்கையாக மட்டுமில்லை, தன் சுய கட்டுப்பாட்டுக்காகவும், அதோடு சேர்த்து தன்னுடைய ஓராண்டு சம்பாத்தியம் பண்ணதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏழை மக்களுக்கும் தன்னுடைய கஷ்டப்படக்கூடிய உறவினர்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அந்த கடைசி நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 சிறப்பானது. இப்போ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சிட்டு கண்ணுக்கு சுருமா போட்டுட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஸ்பெஷல் தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப நண்பர்களோடு சேர்ந்து பஜாரில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு நண்பர்கள் வீட்டுக்கு, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெலாம் போய் வாழ்த்து செஞ்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசி வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பைக் எடுத்து சுற்றிட்டு, ஐயோ நான் இது என்ன ஸ்பெஷலாக அப்படின்னா, இது வந்து ப்ரொமோஷனுக்காகவோ வீடுக்காக பயிர் இல்லை, இது என்னுடைய வாழ்வியல் முறை. இது நான் வந்து பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே மேலப்பாளையம், எனக்கு பூர்வீகமே மேலப்பாளையம் தான். இந்த விஷயங்கள் எல்லாமே இன்ச்சு இன்ச்சாக நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன், நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ இந்த ஃபீல் வந்து வேறு லெவலான ஃபீலுங்க, ஒரு திருவிழா மாதிரி தான். எப்படி நம்ம ஊர் திருவிழா எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த ரம்ளான் பண்டிகையுடைய திருவிழா முந்தைய இரவு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், மக்கள் வெள்ளத்தை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இங்கே வியாபாரம் நடக்கும். 2 நாட்களாகவே, கடைசி 2 நாட்களாகவே வெளியூர்லேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கேயும் கடைகள் உண்டு, வியாபாரம் உண்டு, இருந்தாலும் ரோட்டு ஓரமாக கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க. அதில் நம்ம ஊர் மக்கள் யாருமே எதுவும் சொல்ல கிடையாது, யாருனாலும் வந்து வியாபாரம் பண்ணிக்கோங்க, யாருனாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதிப்பாங்க. நிறைய பேர் வந்து வந்து அங்கே இருந்து இரவு முழுவதும் இங்கே இருந்து வியாபாரம் பண்ணுறது உண்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரம்ளான் பண்டிகை பிரியாணி சாப்பிட்றதை விட, அன்றைய தினம் புத்தாடை அணிவதை விட, முந்தைய இரவு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகிற அனுபவம் இருக்குது பாருங்கள், அப்பா அதை வந்து சொல்லி மாளாது. பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக ஃபாரினில் இருக்கக்கூடியவங்களாம் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன்னா இங்கே உங்கள் குடும்பம் சந்தோஷமாக, இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து அவங்களுக்காக பணி செய்கிறது தான். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ முதல் மாடியில் வந்து இந்த வீடியோ காமிக்கிறேன், மக்கள் வெள்ளம் எப்படி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பஜார் வீதி வந்து ஒரு நேராகவும் ஒரு குறுக்கு பகுதியாகவும், டவுன் போகிற பகுதியாகவும், அங்கேருந்து அம்பை ரோட்டுக்கு போகிற பகுதியாகவும் இருக்கும்.
இந்த ரெண்டு ரோடு தான் இந்த பஜாராக இருக்கும். இங்கே கிடைக்காத பொருள் இல்லை, எல்லா பொருளுமே கிடைக்கும் மேலப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும். ஏ டு இசட் பலசர்லேருந்து சாப்பாடு விஷயங்கள்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து ஜவுளியிலேருந்து எல்லாமே இந்த பஜாரில் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான்வெஜ் ஐட்டங்கள் பஜார் பாளையங்கோட்டிலேருந்து கூட இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. மேலப்பாளைய பஜார் அவ்வளோ ஃபேமஸ். ஸோ அந்த பஜாரில் என் ஃப்ரெண்டு மக்தும்கனி, என் கூடவே படிச்சிருந்த படவா படுக்காளி, சரியான படுக்காளி, அவங்க கூட சேர்ந்து தான் அந்த வீடியோவை நான் இங்கே ப்ரொமோட் பண்ணுறேன். அவன் தான் என்னை கூட்டு போகிறான். பஜாரில் மெயின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, புதுமலைப்பள்ளி வாசல் காம்ப்ளெக்ஸ் சரியா, அது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வீடியோ எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும், மொட்டை மாடியிலேருந்து எடுத்தால் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவன் தான் என்னை கூப்பிட்டு போனான் பாருங்க. ஆனால் இன்னும் அவன் வந்து பிரியாணி சாப்பிடமான்னு கூப்பிடலை, விருந்துக்கு சாப்பிட அவனுக்கு கூப்பிடலை, ஃபோன் பண்ணி பேசணும். எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே, இதுதான் எங்கள் ஊர் பஜார் மேலப்பாளையம் பஜார். என்னடா இருக்கு பாருங்கள், நேரம் 2 மணி 3 மணி வரைக்கும் இதே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மெயினாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று இருக்கும், ஏன்னா திடீர்னு என்றைக்கு பிறகு தெரியுதோ அன்றைக்கு தானே பிறந்தா கொண்டாட முடியும். அதனால் நான்வெஜ் வாங்கிறது, சில திங்ஸ் வாங்கிறதுக்காக வருவாங்க. அப்புறம் தொப்பி வாங்கிறது, பாடி ஸ்ப்ரே வாங்கிறது, அத்தர் வாங்கிறது, கர்ச்சிப்பு வாங்கிறது, சாரம் வாங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்கு வாங்கிறது, கைச்சேன் வாங்கிறது, பார்த்த குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு ஜாமான் வாங்குறது, எல்லாமே வாங்குறதுக்காக ஒரு ரவுண்ட் அப் வருவாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பருத்திப்பால், பாதாம் பால், இங்கே வந்து நிறைய ஃபேமஸான டீ கடைகள் நிறைய இருக்குது. அங்கங்கே நின்று வாசல் நின்று மாப்பிள்ள அது தெரியுமா இது தெரியுமான்னு அரசியல் இருந்து நக்கல் நையாண்டி பேச்சு கூத்து கும்மாளம்னு வர்றவ போகிறவன நக்கல் அடிச்சுட்டு ஐயோ ஏண்டா விடியுதுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைய இரவு ரம்லானி இரவு வந்து அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோட நீங்கள் அதிகமாக சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ மீண்டும் சொல்கிறேன், வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு சமர்ப்பணம். இந்த வீடியோ எடுக்க ஒத்துழைப்பு கொடுத்த மாப்பிள்ளை மக்தும்கனிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.